வணக்கம். நான் டாக்டர் ரோசி சுரேஷ். சர்க்கரை வியாதி என்பது தீர்க்க முடியாத ஒரு நிரந்தரமான கொடிய வியாதி அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக சர்க்கரை வியாதியிலிருந்து நாம் வெளியே வர முடியும். நமது உணவு பழக்க வழக்கம், நமது வாழ்க்கை முறை, இன்றைய உலகத்தின் மாற்றங்கள் மற்றும் மன அழுத்தம், இவைகள் தான் சர்க்கரை வியாதியின் முக்கிய காரணிகள். நீங்கள் அதிக நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பவரா? நீங்கள் பசிக்காக சாப்பிடாமல் ருசிக்காக சாப்பிடுபவரா? நீங்கள் நடக்க சோம்பேறித்தனப்படுபவரா? நீங்கள் சிறிய காரியத்துக்கு கூட அதிகமாக கவலைப்படுபவரா? நீங்கள் நேரம் தவறி தூங்குபவரா? உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர வாய்ப்புகள் உள்ளது. இந்த சர்க்கரை வியாதி வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அல்லது எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது, இதிலிருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் நபராக இருப்பீர்களானால், உங்களுக்காக வருகிற 17ஆம் தேதி நவம்பர் மாதம் சரியாய் 11:30 ஞாயிற்றுக்கிழமை ரோசப் ஷாரன் ஏஜி சபையில் சர்க்கரை நோய் குறித்ததான விழிப்புணர்வு நடத்த இருக்கோம். பாஸ்டர் ரூஃபஸ் அவருடைய தலைமையில் இது நடக்க இருக்கு. நீங்கள் எல்லாரும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளும்படி நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் என்ன பேச போகிறோன்னு சொன்னால், சர்க்கரை நோய் குறித்ததான விழிப்புணர்வு ஜனங்களுக்கு இன்றைக்கி அது என்னன்னு தெரியல, அதை குறித்து நம்ம பேச போகிறோம். முக்கியமாக அந்த சர்க்கரை நோயில் எப்படியெல்லாம் நம்ம குறைக்கலாம், என்ன விதத்தில் சர்க்கரை நோய் விட்டு வெளியில் வரணும், அதுக்கான எக்ஸசைஸ் என்ன, எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி உணவே மருந்து, உணவை குறித்து தானே அநேக காரியங்களை உங்கள் இடத்துல நாங்கள் விளக்கி கூற போகிறோம். அதே போல் இது எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம், அதை குறித்து தானே பயம் நமக்கு தேவையில்லை. நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு உண்டு. பயப்படாமல் வாங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நாங்கள் அதை சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம்.